அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய புலன்கள் பற்றி சொல்லிகிட்ருக்காரு. புலன்களில் காதுகள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறாரு. அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு காதுகள் பற்றின உண்மையான விஷயம் நல்லபடியாக புரியும். தாய் மூகம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா இவையனைத்துமே அகத்திய மகன் உங்கள் செயலையா உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானி. வாசியோக பயிற்சியில் புலன்களில் காதுகள் பற்றி அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாரு. எல்லாரும் காது எடுத்து நல்லபடியாக கேட்டுக்கோங்க. நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு 10 வாசலில் ஊதுவீங்க. அப்படி ஊதும்போது உங்களுடைய காதுகள் வந்து எப்பயுமே அந்த வாசி எங்கே நோக்கி பயணிக்குதோ அதே இடத்துல தான் உங்களுடைய காதுகளும் பயணிக்க ஆரம்பிக்கும். அப்போ 10 வாசலில் அந்த வாசி ஓடக்கூடிய அந்த சவுண்டு உங்கள் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாதாள உலகமான முத முத இருக்கக்கூடிய மணிநாதம் கேட்பீங்க. மணிநாதம் கேட்டு விநாயகப் பெருமானை கடந்து நீங்கள் பாதாள உலகத்தை திறந்து நீங்கள் உள்நோக்கி பயணிப்பீங்க. இந்த மணிநாதம் அப்படின்றது உங்களுடைய காதுகள் மூலியமாக தான் நீங்கள் உணர முடியும். காதுகளில் தான் அந்த மணிநாதம் கேட்கும். அதுக்கப்புறம் சங்குநாதமும் காதுகளில் தான் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உருமிநாதமான நாய்நிலை அடைஞ்சி உருமிநாதத்துக்கு போவீங்க. அந்த உருமிநாதமும் உங்கள் காதுகள் மூலியமாக தான் நீங்கள் உணர முடியும். அதுக்கப்புறம் அது சிரசுக்குள்ளே ஒடுங்கி மயில் நிலை அடைஞ்சி அப்புறம் புயல் நிலை அடைஞ்சி மேல் நோக்கி செல்லக்கூடிய எல்லா நிலையிலையுமே உங்களுடைய காதுகளில் தான் நீங்கள் உங்கள் சுவாசத்தை இழுக்கிறத அந்த 10-11 வாசல் மூலியமாக சுவாசத்தை இழுக்கிறதையும் 10 வாசல் மூலியமாக நீங்கள் சுவாசத்தை மேல் நோக்கி எழுப்புறதையும் உங்கள் காதுகள் மூலியமாக தான் நீங்கள் உன்னிப்பாக கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது காதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 10 வாசலில் ஊதும்போது நிறைய அடைக்கும். ஏன் அது அடைக்குது அப்படின்னு பார்த்தா உங்கள் காதுகளை உங்கள் வாசி வந்து சரி பண்ணுதுன்னு தான் அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா காது ரொம்ப அடைக்குது, வாசியோக பயிற்சி பண்ண காது ரொம்ப அடைக்குது, 10 வாசலில் ஊதிக்கிட்டு இருக்கேன் நான் வாசி மந்திரம் வச்சு என் காதெல்லாம் கொஞ்சம் அடைக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அந்த காதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் வாசி மந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 10 வாசலில் ஊத ஊத அது சரி பண்ணுதுன்னு தான் அர்த்தம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. புலன்கள் எல்லாமே நீங்கள் 10 வாசலில் வாசியோக பயிற்சியில் ஊத ஆரம்பிக்கும்போது எல்லா புலன்களையுமே உங்கள் வாசி மந்திரம் வச்சு நீங்கள் ஊதுனாதான் உங்கள் வாசி எல்லா புலன்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி தான் உங்கள் வாசி 10 வாசலை கடந்து சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கும். 10 வாசலில் கடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய புலன்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். அப்படி தான் இந்த வாசியோக பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு காது அடைக்கிறது, அதுக்கப்புறம் மணிநாதம் கேட்டு, அதுக்கப்புறம் சங்குநாதம் கேட்டு, உருமிநாதம் கேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சிரசுக்குள்ளே ஓடணும். இந்த நாதங்கள் எல்லாமே நீங்கள் காதுகள் மூலியமாக தான் கேட்பீங்க. வாசியோக பயிற்சிக்கு காதுகள் ரொம்ப 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 முக்கியம். இப்படி காதுகள் வந்து உங்கள் மணிநாதம் உருமிநாதம் அப்புறம் சங்குநாதம்லாம் கேட்டு நாதங்கள் எல்லாம் கடந்து நீங்கள் மேல் நோக்கி செயல்பட்டு உங்கள் வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கினதுக்கப்புறம் மயில் நிலை அடைஞ்சி அந்த மயில் நிலையில் பயணிக்கும்போது தேவர்கள் பேசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். தேவர்கள் அப்படின்றது வந்து புனிதவாசிகள் பேசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நான் குதிரை நிலையில் இருக்கும்போது குலதெய்வங்கள் பேசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நீங்கள் மயில் நிலையிலிருந்து
குயில் நிலைக்கு போகும்போது அசுர தேவர்கள் பேசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். இது எல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்னப்பறவை நிலை அடையும் போது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சவுண்டுமே உங்களுக்கு கேட்கும். புனிதமான சவுண்டுகள் எல்லாமே கேட்கும். அந்த புனிதமான சவுண்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நம்ம வந்து கோவிலில் எப்பயுமே வந்து கோவிலில் நம்ம வந்து ஒரு தீபாரதனை எடுக்கும்போது போடக்கூடிய சவுண்ட் எல்லாமே இந்த வாசியோக முறைப்படி அன்னப்பறவை நிலையில் எல்லாரும் கேட்ட அந்த சவுண்டை தான் எல்லா சித்தர் மகான்களும் அகத்திய மகான்களும் இந்த சவுண்டை போட வச்சுருக்காங்க. இந்த மங்கள வாத்தியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மங்கள வாத்தியங்கள் அப்படின்னா மிருதங்கம், அதுக்கப்புறம் வந்து நாதஸ்வரம், இந்த மாதிரி வாத்திய சவுண்டுகள் எல்லாமே அன்னப்பறவை நிலைக்கு வரும்போது உங்கள் காதுகளில் நல்லபடியாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அது தீப நிலையிலையும் தொடரும். அதே மாதிரி நீங்கள் சிவலிங்க ரூபமான மூலமான நிலைக்கு வரும்போதும் இந்த நாதங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மங்களநாதங்கள் எல்லாம், இந்த மங்களநாதங்கள் எல்லாமே உங்கள் காதுகள் மூலியமாக தான் நீங்கள் உணர முடியும். அந்த காதுகளை உன்னிப்பாக நீ கேட்க வைக்கிறதுக்கு பத்தாம் வாசலில் ஊதும்போதே உங்கள் காதுகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்கள் வாசி மந்திரம் வச்சு ஊதும்போது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். உங்கள் வாசி இப்படி சரி பண்ணி தான் உங்கள் புலன்களை வாசியோக பயிற்சியில் மேல்நிலை அடைய அடைய உங்கள் புலன்களும் சரியாகி சரியாகி நீங்கள் அதன் மூலியமாக பல நாதங்களை கேட்கறதுக்காகத்தான் இந்த வாசியோக பயிற்சியே பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாசியோக பயிற்சியில் நீங்கள் காதுகள் மூலியமாக கேட்கப்படுற எல்லா நாதங்கள் மூலியமாகவும் நீங்கள் வாசியோக பயிற்சியில் ஒவ்வொரு நிலையாக கடந்து போறீங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நிலையாக நீங்கள் கடந்து போகிறதுக்கு உங்களுடைய புலன்களில் காதுகள் ரொம்ப 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 முக்கியம். இதுதான் காதுகள் உங்களுக்கு வாசியோக பயிற்சியில் செய்யக்கூடிய மூலமான வேலைகள். இது அகத்திய மகான் சொல்கிற வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய புலன்களில் காதுகள். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.